ஹே ஸோ வணக்கம் காய்ஸ், திஸ் இஸ் சுரேந்திரமுத்துராஜ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ வருமா, அப்போ வருமா, எப்போ வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நமக்கு இப்போ அவரோட ஸ்டைலே அவரோட போஸ்ட்லேயே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் ரிட்டையர் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு, இந்தமாரி போஸ்ட், இந்தமாரி நியூஸ் எல்லாம் பார்க்கவே கூடாதுன்ட்டு இருந்த நம்ம தோனியோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே நேற்று நைட்லேருந்து ஒரு சின்ன பாரம் எதாக இருந்திருக்கும். அவரை பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியுமே சரி, பட் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்து தானே ஆகணும். லைஃப் இஸ் டு மூவ் ஆன். ஜஸ்ட் இன்டர்நேஷ்னல் லெவலில் விட்டு தானே போகிறாரு, இன்னும் ஐபிஎல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு நிமிஷத்துக்கு தோனியோட ப்ரைட் அண்ட் ப்ரவுட் மூமெண்ட்ஸை மட்டும் பற்றி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ராஞ்சிலேருந்து கிளம்புற ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்கார, அவனோட லைஃப்பில் அடுத்த கட்ட முடிவு என்னடா எடுக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, படிப்பாக பேஷனாக இருக்கிற ஒரு லைஃப்பை படிப்பில் செலவு பண்ணலாமா இல்லை பேஷனில் செலவு பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் பேஷனை ஃபிக்ஸ் பண்ணி ஏற்றமாரி இருக்க ட்ரெயினில் போய் ஏறுறான். ட்ரெயினும் கிளம்புது, அவனோட கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பையனோட பேர் தோனி, எம்எஸ் தோனி, மகேந்திர சிங் தோனி, கேப்டன் கூல், தலை, பிடிச்ச சாப்பாடு பிரியாணி, ஃபேமஸ் ஷாட் ஹெலிகாப்டர், அடிக்கிற ஒவ்வொரு சிக்ஸுமே கோச்சுக்கிட்ட இருந்து 50 ரூபா. டெஸ்ட் மேட்ச் 90, T20 98, ஐபிஎல் 190, ஓடிஐ 350, 10,000 மேலே ரன்ஸ், ஃபைனலாக பத்மஸ்ரீ பத்ம பூஷன் போன்ற 10 மேலே அவார்ட்ஸ். பேசிக்காக ஒரு நல்ல பையன், நல்ல மனுஷன், நல்ல ஃபாதர், நல்ல கிரிக்கெட்டர், நல்ல ஃபீல்டர், நல்ல கோச், நல்ல கீப்பர். 2004 ஸ்டார்ட் ஆன இந்த கிரிக்கெட் ஜேர்னி 2020 இன்டர்நேஷ்னல் லெவலில் முடிஞ்சிச்சு. மிஸ் யூ தோனி, மெயின்லி இன் ப்ளூ ஜெர்சி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். பீஸ் அவுட்.